ஹலோ சில்ட்ரன் வெல்கம் டு ஸ்டார் அப் ஹோப் அகடமி டுடே வி ஆர் கோயிங் டு சி தேர்ட் ஸ்டாண்டர்ட் இங்கிலிஷ் டேர்ம் த்ரீ யூனிட் த்ரீ லெட்டர் சே பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்டீன் டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டீன் லிசன் டு தி சவுண்ட் அண்ட் ரிப்பீட் நமக்கு த்ரீ டைப்ஸ் ஆஃப் லெட்டர் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க இந்த த்ரீ டைப் ஆஃப் லெட்டர் கிளஸ்டரும் ஒரே சவுண்டை கொடுக்கக்கூடியது இஏஆர் ஏஆர்இ ஏஐஆர் மூணுமே நமக்கு ஆங்கிற ஒரே விதமான சவுண்டை நமக்கு இங்கே கொடுக்கும் ஸோ நம்ம இப்போ அது என்னன்னு பார்க்கலாம் இது மூணுமே நமக்கு அந்த இஏஆருங்கிறது வந்துட்டு அ பர் பர் அ அப்படிங்கிற சவுண்டை கொடுக்கும் ஓகேவா கேர் அ ஆ அப்படிங்கிற சவுண்டு நமக்கு வருது அதே போல் பாருங்க ஏஆர் கூட சார் டைரி அந்த ஆர் சவுண்டு நமக்கு இங்கே கிடைக்கிது ஓகேவா இஏஆர் ஆசன் பர் இஏர் ஆசன் பெர் ஏஆர்இ ஆசின் கர் ஏ ஆர்இ ஆஸின் ஸ்னார் ஏஐர் ஆசின் டேர் ஏஐர் ஆசின் டைரி ஓகேவா லிசன் அண்ட் ரிப்பீட் நமக்கு எக்ஸாம்பிள்ஸ் நிறைய வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க அது மிஸ்ஸு சொல்ல சொல்ல நீங்களும் பின்னாடி சொல்லுங்கள் பெர் வேர் பேர் டார் ஸ்னார் ரர் டார் அவர் ஷேர் ஹர் பர் ஒன்ஸ் அகேன் பர் பர் டேர் ஸ்னர் அவர் ஷேர் நெக்ஸ்ட் ஓகேவா ரீட் அலவுடு

போடணும் ஓகேவா ஃபர்ஸ்ட் பிக்சர் பாருங்கள் நமக்கு அங்கே என்ன கொடுத்துருக்காங்க பிஆர்இபி கொடுத்துருக்காங்க ஆப்ஷன்ஸ் இஏ ஏஆர்இ பிக்சரில் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க ஏதோ ப்ரிப்பேர் இருக்காங்க இல்லையா ஸோ நம்ம ப்ரிப்பேர் ப்ரிப்பேரோட ஸ்பெல்லிங் என்ன பிஆர்இபி ஏஆர்இ ஓகேவா ஸோ நம்ம அப்படின்னு எழுதிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் இங்கே ஸ்டெப்ஸ் இருக்குது இல்லையா நமக்கு எஸ்டி கொடுத்துருக்காங்க ஸோ என்ன வரும் ஸ்டெப்ஸு நம்ம என்ன சொல்லுவோம் ஸ்டேர்னு சொல்லுவோம் இல்லையா ஸ்டேர் கேஸ் படிக்கட்டு அதெல்லாம் அப்படி சொல்லுவோம் இல்லையா ஸோ நமக்கு ஸ்டேர் எஸ்டிஏஆர் ஸ்டேர் ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் அந்த பாய் என்ன பண்ணிகிட்ருக்கான் சாக்ஸை போட்டுக்கிட்டுருக்கிறான் இல்லையா ஸோ நமக்கு டப்ளியூ கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ என்ன அர்த்தம் போட்டுக்கிறதுக்கு என்ன சொல்லுவோம் நம்ம வேர் ஸோ நமக்கு வேரோட ஸ்பெல்லிங் என்ன டப்ளியூஇஆர் வியர் அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம் ஓகேவா டப்ளியூஇஆர் வேர் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் ஒரு ஒரு ஜோடி சப்பல் இருக்குது இல்லையா பேர் ஸோ நமக்கு இங்கே பி கொடுத்துருக்காங்க பேரோட ஸ்பெல்லிங் என்ன பிஏ ஐஆர் பேர் ஸோ நம்ம ஏஐஆர் போட்டுக்கலாம் பி பக்கத்தில் ஏஐஆர் போட்டுக்கலாம் Okay, பேர் ஓகேவா ஃபில் இன் blanks. ஃபஸ்ட் பீச்சர் என்ன ஹேர் இல்லையா ஹெச்ஏ ஐஆர் ஹேர் அடுத்தது பாருங்கள் ஹேர் அதாவது முயல் ஹெச்ஏஆர்இ ஓகேவா நெக்ஸ்ட்டு பாருங்கள் டியர் டிஇஏஆர் டியர் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் ஃபேரி எஃப்ஏஆர் ஒய் ஃபேரி அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம லெட்டர் யூஸ் பார்க்கலாம் அந்த பாய் என்ன சொல்கிறான் பாருங்கள் குட் பாய் கவி அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு இந்த பாய் என்ன சொல்கிறான் குட் பாய் ரவி இட் வாஸ் நைஸ் டாக்கிங் டு யூ When you want to end a conversation, you can say goodbye. அதாது அதாவது இப்போ நம்ம ரெண்டு பேர் பேசிகிட்ருக்காங்க அப்படின்னா அந்த பேசிகிட்டு இருக்கற ஒரே போம் போது போகும்போது நம்ம என்ன சொல்லுவோம் goodbye. அதாது அதாவது விடை ஒர்த்தர் கொத்தர் விடைப் பெட்டுகிறது goodbye. குட் பை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இஃப் சம் ஒன் சேஸ் குட் பை டு யூ யூ கேன் ரிப்ளை பை சேயிங் குட் இப்போ யாராவது உனக்கு குட் பை சொன்னால் நம்மளும் அதுக்கு ரிப்ளையாக என்ன சொல்லுவோம் குட் தான் சொல்லுவோம் இல்லையா இட் உங்ககிட்ட பேசுனது ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு அர்த்தம் இப்போ நம்ம லேட்டஸ்ட் ப்ராக்டிஸ் பார்க்கலாம் இன் த பிளாங்க்ஸ் பாருங்கள் இந்த பாய் என்ன சொல்கிறான் ஃபர்ஸ்ட் இருக்கிற பாய் குட் பை வினு அப்படின்னு சொல்கிறான் அதுக்காகவே என்ன சொல்கிறான் குட் பை சாம் அப்படின்னு சொல்கிறான் கீழே பாருங்கள் அந்த கேர்ள் என்ன சொல்கிறா குட் பை இட் வாஸ் நைஸ் டாக்கிங் டு யூ மோனா அப்படின்னு சொல்கிறா உங்ககிட்ட பேசுனது எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறா அதுக்கு இந்த பாய் என்ன சொல்கிறான் பாருங்கள் குட் பை அப்பர்ணா இட் வாஸ் நைஸ் டாக்கிங் டு யூ அந்த பாய் என்ன சொல்கிறான் அவளுக்கு உங்ககிட்ட பேசுனது எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு குட் பை அப்படின்னு சொல்கிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு விடைபெறுறாங்க ஸோ நம்ம இங்கே ஃபர்ஸ்ட்டு இருக்கிற ஃபிலிமில் குட் பை அப்படின்னு போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு அடுத்த ஃபில்லிமில் வந்துட்டு நைஸ் டாக்கிங் டு யூ அப்படின்னு எழுதிக்கலாம் ஓகேவா லெட்டஸ் நோ பார்க்கலாம் ஸோ இந்த லெட்டஸ்ட் நோவில் நம்ம action words பத்தி பாக்க போரும் okay वा wow. look at the pictures and words given below இப் பிச்சர பாருங்க என்னன வார்தைகள் கீல குடுத்திருக்காங்கனு பாருங்க hi Mubina Mubina let's play a game I will do something now you have to see and name it பாய் என்ன சொல்கிறான் கிட்ட நம்ம வந்து லெட்ஸ் பிளே எ கேம் நம்ம ஒரு விளையாட்டு விளையாடலாம் ஐ வில் டூ சம்திங் நவ் நான் இப்போ ஏதாவது ஒன்று பண்ண போகிறேன் யூ ஹாவ் டு சி அண்ட் நேம் இட் நீ இப்போ அதை பார்த்து அதுக்கு ஒரு பெயர் இடு அப்படின்னு அந்த ஃபஸ்ட் இருக்கிற அந்த எல்லோ பனியன் போட்டிருக்க பாய் சொல்கிறான் இந்த பக்கம் பாருங்கள் இந்த கேர்ள் என்ன சொல்கிறா ஹாய் குமார் சூப்பர் என்ன சொல்கிறா ஹாய் குமார் சூப்பர் அப்படின்றா அதுக்கப்புறம் என்ன சொல்கிறா பாருங்கள் யூ த்ரோ த கேன்

பிங்க் கலரில் கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை இதில் எழுதணும் ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது பாருங்கள் த்ரோ டிஹெச்ஆர்ஓ டபிள்யூ த்ரோ த்ரோனா எறிகிறது இல்லையா அதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம் அடுத்து கியு ஜிஐவிஇ கிவ் அதை அங்கே எழுதிக்கலாம் நெக்ஸ்ட்டு லாஸ்ட் என்ன வேர்டுனா ஜம்ப் ஸோ த்ரோ கிய் ஜம்ப் இந்த மூணு வார்த்தைகளை அதில் எழுதிக்கலாம் ஓகேவா வாட் டூ தீஸ் வேர்ட்ஸ் டெல்லஸ் இந்த வார்த்தைகள் என்ன சொல்லுது தீஸ் வேர்ட்ஸ் டெல்லஸ் த ஆக்ஷன் தட் அ பர்சன் ஆர் திங்க் டஸ் அதாவது இந்த வார்த்தைகள் என்ன சொல்லுது அப்படின்னா அந்த ஒரு செயல் வந்து ஒரு பர்சனால் செய்யப்படுது இல்லையா அதை தான் சொல்லுது ஓகேவா சச் வேர்ட்ஸ் ஆர் கால்ட் ஆக்ஷன் வேர்ட்ஸ் இந்த வார்த்தைகளை தான் நம்ம ஆக்ஷன் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ ஒய் கேன் ஃபைண்ட் ஆக்ஷன் வேர்ட்ஸ் பை ஆஸ்கிங் கொஸ்டின் நம்ம வந்துட்டு அந்த ஆக்ஷன் வேர்ட்ஸை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நம்ம கேள்வி கேட்பதன் மூலமாக ஆக்ஷன் வேர்ட்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் ஆர் டஸ் சி ஆர் ஹி ஆர் இட் டு அதாவது அவனோ அல்லது அவளோ அது என்ன செய்து அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது அதுக்கு ஒரு அதுக்கான ஒரு பதில் வரும் இல்லையா அதுதான் அதுக்கு அதில் சொல்லப்படுற வார்த்தை தான் ஆக்ஷன் வேர்டு ஓகேவா லுக் அட் த பிக்சர் அண்ட் சர்க்கிள் த கரெக்டாக ஆக்ஷன் வேர்டு பிக்சரை பார்த்து சரியான ஆக்ஷன் வேர்டை சர்க்கிள் பண்ணணும் ஃபர்ஸ்ட் பிக்சர் பாருங்கள் நமக்கு பிளே கொடுத்துருக்காங்க ஒர்க்கு கொடுத்துருக்காங்க பிச் வேன் இஸ் ரைட் ஒன் அந்த மேன் என்ன பண்ணுறாரு நாற்று நடுறாரு இல்லையா ஸோ அது ஒரு ஒர்க்கு நம்ம ஒர்க்குக்கு சர்க்கிள் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் பிரைட் கிவ் ரெண்டு வார்த்தை கொடுத்துருக்காங்க அந்த பாய் என்ன பண்ணுறான் எழுதிக்கிட்டு இருக்கான் எழுதுறதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் ப்ரைட் ப்ரைட்டுக்கு சொக்கிள் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் வாக் ட்ரா இப்படி ரெண்டு வார்த்தை கொடுத்துருக்காங்க இந்த கேர்ள் என்ன பண்ணுறா பாருங்கள் ட்ரா பண்ணுறா இல்லையா ஸோ நம்ம ட்ராக்கு சொக்கிள் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பாருங்கள் இந்த பாய் என்ன பண்ணுறான் ஹியர் ட்ரா அந்த பாய் வந்து அப்படியே காதில் கை வச்சு எதையோ உன்னிப்பாக கேட்குறான் இல்லையா ஸோ நம்ம ஹியர்க்கு சர்க்கிள் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு அந்த கேர்ள் என்ன பண்ணுறா பாருங்கள் பிளே சிட் கொடுத்துருக்காங்க அவ உட்காந்துருக்கா ஸோ சிட்ருக்கு சர்க்கிள் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் திங்க் டான்ஸு ரெண்டு கொடுத்துருக்காங்க அந்த கேர்ள் என்ன பண்ணுறா படுத்துக்கொண்டு எதையோ யோசித்து கொண்டு இருக்கிறா யோசித்துட்டு இருக்கிறதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் திங்க் இல்லையா ஸோ நம்ம திங்க்குக்கு சர்க்கிள் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் லுக் லுக் அட் த வேர்ட்ஸ் அண்ட் டிக் த பாக்ஸ்

நான் தினமும் ஒவ்வொரு ஸ்டோரியை ரீட் பண்ணுறேன் இல்லையா ஸோ ரீடுங்கிறது வாசிக்கிறது அது ஒரு ஆக்ஷன் ஸோ நம்ம டிக் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள் உயி ஓப்பன் த டோர் நாங்கள் கதவை திறக்கிறோம் அப்படின்னு இருக்குது ஸோ இங்கே ஓப்பனுங்கிறது ஆக்ஷன் வட் இல்லையா ஸோ நம்ம டிக் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் பாருங்க த பேர்ட்ஸ் சிட் ஆன் த ட்ரீ ட்ரீக்கு நமக்கு கொடுத்துருக்காங்க ட்ரீங்கிறது வந்து ஒரு பெயர் சொல் அதாவது ஒரு நேமிங் வேர்டு இல்லையா ஸோ அது ஆக்ஷன் வேர்டு கிடையாது ஸோ ராங் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் பாருங்க தே பிளே ஃபுட்பால் இன் த க்ரவுண்டு இங்கே வந்துட்டு ஃபுட்பால் நமக்கு பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க இல்லையா ஃபுட்பால்ங்கிறது என்னது அதுவும் ஒரு நேமிங் வேர்டு இல்லையா ஸோ நமக்கு இங்கே ப்ளே தான் ஆக்ஷன் வேர்டு ஆனால் நமக்கு ஃபுட்பாலும் பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம கிராஸ் போட்டுக்கலாம் ஃபிஃப்த் ஒன் பாருங்கள் யூ ஈட் த மேங்கோ யூ ஈட் த மேங்கோ ஈட்டுங்கிறது நமக்கு சாப்பிட்றத குறிக்கும் அது ஒரு ஆக்ஷன் இல்லையா ஸோ நம்ம இதுக்கு டிக் போட்டுக்கலாம் ஓகேவா தீஸ் ஆக்ஷன் வேர்ட்ஸ் வில் ஹாவ் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் வென் இட் இஸ் யூஸ்ட் இன் டிஃப்ரெண்ட் சென்டென்சஸ் அதாவது இந்த ஆக்ஷன் வேர்ட்ஸ் வந்துட்டு வித்தியாசமான ஃபார்மில் காணப்படும் இதை வந்து வித் இட் இஸ் யூஸ்ட் இன் டிஃப்ரெண்ட் சென்டென்சஸ் இதை வந்து வேறு வெவ்வேறு சென்டென்ஸில் வெவ்வேறு வாக்கியங்களில் இதை நம்ம பயன்படுத்தலாம் லெட் சி ஹாவ் இட் சேஞ்சஸ் இது எப்படிலாம் மாறுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் குமார் ஐ சீ எ பேரட் ஆன் த ட்ரீ நவ் ரீட்டா என்ன சொல்கிற பாருங்கள் ஐ சாய் எ ஸ்பேரோ தேர் இன் த மார்னிங் ஃபஸ்ட்டு குமார் என்ன சொல்கிறான் ஐ சீ எ பேரட் ஆன் த ட்ரீ நவ் நான் இப்போ அந்த பேரட்டை அந்த மரத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு குமார் சொல்கிறான் ரீட்டா என்ன சொல்கிறோம் ஐ சாய் எ ஸ்பேரோ தேர் இஸ் தேர் இன் த மார்னிங் நான் இந்த ஸ்பேரோவை காலையிலே பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறான் ஸோ சிங்கிறது நமக்கு டென்ஸ் சாங்கிறது பாஸ்டன்ஸ் அதாவது ப்ரெசன்டென்ஸுங்கிறது நிகழ்காலம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற செயல் சாங்கிறது பார்த்தால் இல்லையா ஏற்கனவே அந்த செயல் முடிவடைந்து விட்டது ஹியர் த சேம் ஆக்ஷன் ஹேஸ் அ டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் திஸ் சேஞ்ச் அக்கோர்ஸ் வென் த டைம் ஆஃப் த ஆக்ஷன் சேஞ்சஸ் லெட் சி த ஃபார்ம் அதாவது அது நம்ம அந்த ஒவ்வொரு ஆக்ஷனும் எப் இப் எப்போ நடைபெற்றது அப்படிங்கிறத குறிக்க குறிக்கும் சில அந்த ஃபார்ம் வந்து அதோட மாறும் ப்ரெசண்ட் பாஸ்ட் ஃப்யூச்சர் அப்படின்னு நமக்கு மாறும் அது என்னென்னு இப்போ பார்க்கலாம் ஹியர் ஆர் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஃபர்ஸ்ட் காலம் பாருங்க ப்ரெசென்ட் ப்ரெசன்ட் டென்ஸ் கொடுத்துருக்காங்க அடுத்து பாஸ்ட் டென்ஸ் அடுத்தது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அடுத்து ப்ரெசென்ட் பார்ட்டிசிபுல் அதாவது ப்ரெசன்ட் டென்ஸில் வாக் அப்படின்னா நடை அப்படின்னு அர்த்தம் தேர்ட் பர்சன் சிங்குலர் வரும்போது ஹீசி இட்டுக்கு நம்ம எஸ் சேர்க்கணும் ஸோ வாக் வாக்ஸ் ஜம்ப் ஜம்ப்ஸ் ரன் ரன்ஸ் சிங் சிங்ஸ் கிவ் கிவ்ஸ் இதெல்லாம் வந்துட்டு அதை ஃபஸ்ட்டு காலத்தில் உள்ள வாக் ஜம்ப் ரன் சிங் கிவ் இதெல்லாம் வந்துட்டு நம்ம எதில் பயன்படுத்தணும் அப்படின்னா ஐ we, you, they இதுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம present டென்ஸில் இந்த வெறுபை அப்படியே போடணும் தேர்ட் singular சிங்குலர் ஹீசி இட்டு வரும்போது நம்ம அந்த வர்பை கூட எஸ் சேர்க்கணும் ஓகேவா அடுத்து past past டென்ஸ் பாருங்கள் வாக் எப்படி மாறும் jump வந்து ஜம்ட்டாக மாறும் ran ரேனாக மாறும் சிங் சேங் கிவ் கேவ் ஸோ வாக்னா நட நான் நடந்தான் அல்லது நடந்தாள் ஜம்ப்னா குதி ஜம்ப்னா குதித்தான் அல்லது குதித்தாள் ரன்னுனா ஓடு ரன்னா ஓடினான் சிங்குனா பாடு சாங்னா சாங்னா பாடினான் அல்லது பாடினாள் கிவ்னா கொடு கேவ்னா கொடுத்தான் ஸோ அப்போ நடந்து முடிஞ்ச விஷயத்தை டென்ஸ் சொல்லுது நெக்ஸ்ட்டு பாருங்கள் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வாக்ட் ஜம்ப்ட் ரன் சங் கிவன் அதே மாதிரி ப்ரெசன்ட் பார்ட்டிசிபட்டில் பாருங்கள் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபெட்டில் ஐஎன்ஜி வரும் பாஸ்ட் பார்ட்டிசிபட் கிட்டத்தட்ட நமக்கு பாஸ்ட் டென்ஸ் போலவே காணப்படும் பட் ஒரு சில வார்த்தைகள் மாத்திரம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் ஓகேவா ப்ரெசன்ட் பார்ட்டிசிப்டில் பாருங்கள் வாக் வந்துட்டு நமக்கு வாக்கிங் அப்படி ஆகும் வாக்கிங் ஜம்பிங் ரன்னிங் சிங்கிங் கிவ்விங் இது போல் சேஞ்ச் ஆகும் ஓகேவா ஸோ இது போல் நிறையா வருபுகளை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்போ தான் நம்ம வேறு வேறு ஃபார்மில் டிஃப்ரெண்ட் சென்டென்சஸ்ஸை நம்ம எழுத முடியும் ஓகேவா ஸோ இதை நீங்கள் நல்லா கற்றுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மிஸ் வந்து உங்களுக்கு லெட்டர்ஸ் ரீடு ய டே இன் த பார்க்கு சொல்லிக் கொடுக்குறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரைப்